இப்போ நான் சென்னையில் மவுண்ட் ரோடு பக்கத்தில் இருக்கிற நேஷனல் லாட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆந்திரா மீல்ஸ் அந்த ஒரு சாப்பாடு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். இவங்களுக்கு ரெண்டு பிரான்ச் இருக்காமா, ஒன்று வந்து பாரிஸில் இருக்காமா. ஸோ இங்கே வந்து இன்னொரு பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாரிஸில் சமைச்சு தான் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் இங்கே பக்கத்தில் தான் ரூம் போட்டிருந்தேன், கேட்டேன், இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சார் ஒரு வீடியோ எடுக்கலாமேட்டு இங்கே வந்திருக்கேன். நேஷனல் லாட்ஜ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஆந்திரா மீல்ஸில் ரொம்ப பாப்புலர். ஒரு மீல்ஸ் வந்து 180 ஃபுல் மீல்ஸு, பருப்பு பொடியில் ஆரம்பித்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஈஸி லேண்ட்மார்க்கு அந்த பிலால், அந்த பட்டர் பன்னு டீ சாப்பிட்றதுக்கு கூட்டம் எப்போவுமே இருக்கும் பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் தான் மவுண்ட் ரோடு பக்கத்தில். எங்கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த நேஷனல் லாட்ஜில், ஒரு சூப்பரான ஆந்திரா மீல் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப பயங்கர கூட்டமான ஒரு பிளேஸுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர நாய்ஸியாக இருக்குது. நீங்கள் அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நிறைய பேர் வெயிட்டிங்லேயும் இருக்காங்க. சர்ப்ரைஸ் என்னென்னா, ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நீ சென்னையில் வெதரே நல்லா தான் இருக்குது. ஒரு துவையல் ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு டேபிளில் இதெல்லாம் வச்சுறாங்க. ஊறுகாய், உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் 5 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு ஸ்பூன் தான் ஊற்று வாங்க போட்டுருக்கு, அடுத்த ஸ்பூன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்கன்னு அதுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க. ரொம்ப கரார் பெருவழியாக இருப்பார் போட்டுருக்கு ஓனர். ஸோ கீதா அண்ட் ரிஷி அவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. மாறி மாறி தான் வருது, ஸ்வீட்டு கடைசியாக தான் வருது. கை வைக்கிறதுக்கு முன்னாடி தம்னையில் எடுக்கணும். பொரியல கூட்டெல்லாம் வந்துட்டோம். ஒரே அப்படி கலைபுறத்துக்குள்ளே எல்லாமே வாங்கிட்டேன். இது என்னென்னா, பாருங்க, இங்கே ஒரு துவையல் சட்னி இருக்குல்ல, இந்த சட்னி பருப்பு பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணுமாமா. இந்த சட்னியை அப்படி இந்த பருப்பு பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அதை அவர் சொல்லிகிட்டே வந்தார், எனக்கு புரியல. பொடி சட்னி, பொடி சட்னி, பொடி சட்னிட்டே இருந்தார் எல்லா இடையிலையும். சூப்பர். நிறைய நார்த் இண்டியன்ஸ் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. நெய் ஊற்றுறாங்க, பருப்பு பொடி நம்ம நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கோம். இது ஒரு புளிப்பு, புளியங்காய் சட்னி. ஆமாம், புளியங்காய் சட்னி போட்டு நல்லா புளிப்பாக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது. இருக்கா? ஓகே, ஓகே. இங்கே ஒரே விஷயம், நான் உள்ளே போக போக சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ பீஸ்ஃபுல் லன்ச், ஒரு அமைதியாக உட்காந்து சாப்பிடணும்னா இது இடம் கிடையாதுங்க. உண்மையிலேயே வாழு வாழு வாழ்னு அப்படி சவுண்டு பயங்கர நாய்ஸியாக இருக்குது. ஸ்டாஃபுகளே அவங்க அவங்களோட நாய்ஸாக நம்மளுக்கு அப்படி தடுமாறுது, அப்படி நம்ம பேசுகிறதே அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. எதாவது நம்ம ஒன்று கொண்டு வான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது அவங்களுக்கு. ஓகேங்க, புளியங்காய் சட்னி பருப்பு பொடி போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாம்பார், சாம்பாரில் பூண்டெல்லாம் போட்டிருக்காங்க. சாம்பார் வந்து நம்ம தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு தக்காளி குழம்பு ஒரு ஒரு இதுதான் இருக்குது. நல்லா இருக்கா? இது வந்து துவையல். கலப்பருப்பு துவையல் மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சம் காரசாரமாக இருக்கு. அப்பா இதுதான் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க எப்பவுமே. ஆமாம், அப்போ எல்லாம் விரட்டி விரட்டி வேலை வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும்.
இருக்கார், பதவி இரவை அங்கவா இங்கவா அப்படின்னு. இந்த தக்காளி கூட்டு கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிடும். இங்கே ஓனர் வந்து எல்லாத்தையும் ஸ்டாஃபை நல்லா திறமையாக வேலை வாங்குறாரா, அந்த பரபரப்பு நம்மளுக்கு தொத்திக்குது சாப்பிட்றப்போ இல்லைக்கிதா, நம்மளுக்கும் அறிய நம்மள அறிய வேகமாக சாப்பிட வரணும். முருகா செமையாக இருக்கு. நான் அவ்வளோ நான் பேசவே இல்லை, நீங்கள் அப்படி நீங்களே கடந்து போங்க இந்த வீடியோவில் இல்லையா. இந்த கூட்டத்தில் இங்கே வந்து சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நிறையவே நானே கொஞ்சம் அதிக வால்யூமில் தான் பேசிகிட்டு இருக்கேன். மோர் குழம்புண்ணா, மோர் குழம்பு. ஆ போ போ, நான் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். போ போ, மோர் குழம்பு ஸ்பெஷல். ஓகே, இது வந்து காரக்குழம்பு. இது முருங்கைக்காய் போட்டு வச்சுருக்காங்க, நல்லா புளிப்பா இருக்கு. ஆ சாப்பிட்டா சாப்பிட்டா அண்ணா, உங்கள் பேர்? ஓகே, இவர் என்ன என்ன புரியல? பிச்சைப்பிள்ளை. பிச்சைப்பிள்ளை, ஓகே பிச்சைப்பிள்ளை, நல்லா கவனிக்கிறார். ஆக்சுவலாக எல்லா ஸ்டாஃபுமே நல்ல சர்வீஸ். கொஞ்சம் ஆ போ போ போ, நீ கொஞ்சம் ஆ போ போ. எக்ஸ்ட்ரா பொரியெல்லாம் கேட்டால் சங்கடப்படாமல் கொடுக்குறாங்க. ₹180 தான் தயிரோட. தயிர் நல்லா இருக்குங்க, நல்லா க்ரீமியாக இருக்கு. ஆ இதில் வேண்டாம் சார், அதில் ஊற்றிடுங்க. ஓகே, நம்ம தயிர் பருப்பு மாதிரி வச்சிருக்காங்க. துவையல் கொஞ்சம் தயிரோடு சாப்பிடலாம். துவையல் நார் தான், கொஞ்சம் நாரெல்லாம் இருக்கு, பார்த்து சாப்பிடணும். நம்ம ரொம்ப ஒரு ஓவர் ஹைப்டு ஒரு நேஷ்னல் லார்ஜ் மீல்ஸ் தான் நான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு ஆர்டினரி மீல்ஸ் தாங்க. இது வந்து ஒரு பெருசாக நம்ம மேபி அந்த பேர் அந்த 1952 ஸ்டார்ட் பண்ணாங்களாம் பாரிஸில். இது வந்து இப்போ கொஞ்ச நாள் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 64 வருஷங்களாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. அந்த பேர் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இந்த சென்னையில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா கூட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. ஒன்றும் இது நத்திங் ஸ்பெஷல். இதை வந்து ஏன் இவ்வளோ ரொம்ப ஹைப் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நேஷனல் ஆந்திரா மீல்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இதோட சென்னையில் நிறைய ஆந்திரா மீல்ஸ் இருக்குது, நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதில் காமிச்ச ஃபுட் இதோட ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. மேபி கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அடி இருக்கிறதுனால அவங்களால அந்தளவுக்கு கோப்பை பண்ண முடியலன்னு தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நைஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து ஏதோ பக்கத்தில் யாரோ சண்டை போட்டுட்ருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பதட்டம் தொத்திக்குது. நம்மளுக்கு நமக்கு அந்த பதட்டத்தை வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நிம்மதியாக வந்து உட்காந்து சாப்பிடணுன்னா இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது. அதை மட்டும் பார்த்துங்க. எல்லாம் ஏவரேஜாக இருந்தது, எல்லாமே உட்பட கேரட் பொரியல். ஆனால் சர்வீஸ் சூப்பராக இருந்தது. சர்வீஸ் டாப் குவாலிட்டி சர்வீஸ்.
ஃபுட்டு நம்ம என்ன கேட்டாலும் திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போது ரோஹன் வீடியோ எடுத்துகிட்டு அவன் சாப்பிட உட்காந்து ரைஸ் தீர்ந்துருச்சு, பாரிஸில் இருந்தால் ரைஸ் வரணுமாம், அதுக்காக வெயிட்டிங். ஸோ இந்த பிரான்ச்சில் இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. 3 மணி சுமாருக்கு வந்தீங்க அப்படின்னா சில ஐட்டம்லாம் தீர்ந்துருது. பாரிஸ் பிரான்ச்சில் அங்கேயே சமைக்கிறதுனால அங்கே உடனே எல்லாம் இது பண்ணுறாங்க. ஓகே, இதை நம்ம பரவாயில்ல. ஸோ இதாங்க நம்ம ரிவ்யூ. நீங்கள் நேஷனல் லாட்ஜில் நீங்கள் கேன் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிற சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் சென்னைக்கு வர்றவங்க சில இடங்கள்லாம் ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பீங்க, இங்கே எல்லாம் நான் போய் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இது இருந்து இன்றைக்கி வந்தேன். இட் விச் வாஸ் வெரி ஆவரேஜ் ஒரு அஃபேர், அவ்வளோதான். எதுவுமே ஆனால் ஒன்று வயிற்றுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாது. எண்ணெய் சால்ட்டு எல்லாமே கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. காரம் ஆந்திரா மீல்ஸ்னால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குமோ நினச்சேன். சில ஐட்டம் மட்டும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது, மற்றெல்லாம் நான் நார்மலாக இருந்தது. ஓகே, இந்த மாதிரி வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ இந்த வீடியோ எடுத்துருக்கிறது வந்து ரிஷி, ரோஹன் உள்ளே உட்காந்துருங்க சாப்பாட்டுக்காக. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, சைனிங் ஆஃப் வித் ரிஷி.